மசாலா. ஓகே ஐயா, தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ, நன்றி ஐயா, நன்றி. ஓகே, தேங்க்ஸ் இந்திரா அவரே. பகவதி உங்களை அட்மிட் பண்றேன், நீங்க ஐயாவோட பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். துபாயில இருந்து பேசுறேன் பகவதி. இங்க ஐயா ஏற்கனவே பேசியிருக்கேன். சரி ஐயா, எனக்கு இப்ப ஒண்ணு கேக்குறேங்க ஐயா. பக்தி யோகா, ஞான யோகா, கர்ம யோகா, கிரியா யோகான்னு சொல்றாங்க, அது கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க ஐயா. இது நாலு இருந்தாதான் முக்தி அடைய முடியும்னு, அதுக்கும் கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க ஐயா. முக்தி அடைய முடியும்னு சொல்றாங்க அப்படியா? அதாவது முக்திங்கிறது நாம நம்முடைய பிறப்பே முக்தி தான், நம்ம இருக்கிறதே முக்தி நிலைதான். அதனால முக்தி நம்ம அடைய வேண்டிய நிலையே கிடையாது. நீங்க அடையிறதுக்காக முயற்சி பண்ணீங்கன்னா அது முக்தியில இருந்து டிவியேட் ஆகி போற மாதிரி தான். அதனால முக்தியெல்லாம் நம்ம அடைய வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா என்னன்னு சொன்னா, முக்தியை நம்ம ஏதோ ஒண்ணு அடையணும், நமக்கு அப்பால் ஏதோ ஒண்ணு இருக்குங்கிற ஒரு எண்ணம் இருக்கிற வரைக்கும் அந்த எண்ணத்தை மாத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அந்த மாத்த வேண்டிய கடமை தான் வந்து ஞானம்னு சொல்றது. நம்ம ஒண்ணுமே அடைய வேண்டியது இல்லை, எல்லாமே கரெக்ட் தான் சொல்லி நீங்க அந்த ஒரு முடிவுக்கு வர்றத நம்ம ஞானம்னு சொல்றோம். அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க மனசே மனப்பூர்வமா எல்லாத்தையும் ஏற்றுக்கிடுற நிலை தான் முக்திங்கிறது. அது ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட்டுக்கும். குழந்தை வந்து ஏதாவது ஒரு உணர்ச்சியை காட்டிட்டு, நான் இந்த உணர்ச்சியை காட்டக்கூடாத உணர்ச்சியை காட்டிட்டேன்னு சொல்லி கில்ட்டியா ஃபீல் பண்ணுமா? அதான் அந்த நிலைதான் நம்முடைய சரியான நிலை. ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட்டுன்னு அதுதான். அது ஒரு எக்ஸ்பிரஷன், எல்லாத்தையுமே ஃப்ரீ எக்ஸ்பிரஷன்ல இருக்கும். அந்த நம்ம ஏதாச்சும் குடுக்கலையோ ஏதாச்சும்னா அது கொஞ்சம் நேரம் கோபம் வரும், அதுக்கப்புறம் அதை கொஞ்ச நேரம் மறந்துட்டு அம்மான்னு ஓடி வந்துருங்க. ஆமா, அது வந்து செயலுக்காக ஏதாவது ஒண்ணு இது பண்ணலாமா இருக்கும், அடுத்தவங்கள்ட்ட ஏதாவது டிமாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். தன்னுடைய செயலுக்காக அது எதையுமே நான் தப்பா என்னதோ ஒண்ணு பண்ணிட்டேன்னு சொல்லி அது ஃபீல் பண்ணாது பாத்தீங்களா? தன்னுடைய செயலுக்கு அது ஃபீல் பண்ணாத மாதிரி, அதே மாதிரி நம்முடைய செயலுக்கு ஃபீல் பண்ணாத மாதிரி அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டுன்னு சொல்றது. அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டு தான் அப்ப நாம என்ன செஞ்சாலும் நம்ம அதுக்கு ஓப்பன் மைண்டடா நம்ம அதை ஏற்றுக்கிடுறோம்ங்கிற மனநிலையில் இருக்கிறதான் லிபரேஷன் சொல்லி சொல்றோம். அந்த லிபரேஷன் தான் நம்ம அடைய வேண்டிய ஒரு ஹையஸ்ட் ஸ்டேட்டு. அதுதான் அது நம்ம பிறப்பு நிலையே அதுலதான் பிறந்திருக்கிறோம். அதனால அதை நம்ம அடைய வேண்டிய அவசியமே கிடையாது, நம்ம அதுலதான் இருக்கிறோம். அது இருக்கிறத நீங்க ரெகனைஸ் பண்ணிக்கிட்டா போதும். அவ்வளோதான். அதை ரெகனைஸ் பண்றதுக்கு தான் நம்ம எப்படி எல்லாமே சுத்தி வளைச்சு நல்லாம பண்றோம். ஒரு சாதாரண சிம்பிள் ஃபேக்ட் தான். ஒரே நாள்ல முடிய வேண்டிய வேலையை நம்ம பல காலமா பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்கய்யா. கர்ம யோகா, கிரியா யோகா அப்படின்னா என்னங்கய்யா? இல்ல, அது எல்லாமே நீங்க வந்து இதுக்கெல்லாம் ஒரு உறுதுணையா வச்சுக்கிடுறதுக்கு, மற்றதெல்லாம் இதுக்கு சைடு சப்போர்ட்டா வச்சுக்கிடுறது தான். நீங்க எதை செஞ்சாலும் யோகமா செய்யுங்கன்னு சொல்லி செய்யற வேலைய மனம் பொருந்தி செய்யுங்கிறதுக்காக யோகான்னு சொல்றோம். அது வந்து நம்ம ஒரு பயிற்சி மாதிரி நம்மளை கூட்டிட்டு போறதுக்காக அமைக்கப்பட்டது. மொத்தத்துல இந்த லிபரேஷன்ல அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா, இந்த லிபரேஷன் வந்து உங்களுக்கு மெயினா தெரிஞ்சுன்னு சொன்னா, எல்லாமே நீங்க செய்யறது எல்லாமே யோகாவா மாறிடும். ஓகே, ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி.